Taste the daily. நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு. ரைட் அண்ட் லெப்ட் கலக்கும் டபுள் டக்கர், இது குழந்தைகளுக்கான சம்மர் ஸ்பெஷல் திரைப்படம். ஏப்ரல் 5 முதல் உங்க லபியமான திரையரங்குகளில். நல்லவேளை நான் கார்ல பயணிச்சுட்டு இருந்தேன். என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நூலிழையில உயிர் தப்புன மாதிரி தான் என்னோட சிச்சுவேஷன் இருந்துச்சு. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கேரியான எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் ஆக்ட்ரஸ் சைத்ரா ரெட்டி ஷேர் பண்ணிருந்திருக்காங்க. போரூர்ல ஆக்ட்ரஸ் சைத்ரா ரெட்டி கயல் அப்படின்ற சீரியல்ல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா. இந்த சீரியலுடைய ஷூட்டிங் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப ரிட்டர்ன் போறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு தன்னுடைய கார்ல பயணிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னும், அந்த கார் அவங்க தான் டிரைவ் பண்ணிட்டு இருந்தாங்களாம். மிட் நைட் ஒரு 1 AM இருக்குமா, அந்த சமயத்துல போரூர் ஃபிளைஓவர்ல தான் அவங்களுடைய கார் இருந்துச்சு அப்படின்னும், டிடி செக் வந்து போலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதுனால வெஹிக்கிள் எல்லாமே ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் ரொம்ப ஸ்லோவா பயணிச்சுட்டு வந்துட்டு இருந்தது அப்படின்னும், எதிர்பாராத விதமா அங்க மெட்ரோக்கான பணிகள் எல்லாமே நடந்துட்டு இருந்த சமயத்துல ஒரு ஹியூஜான சிமெண்ட் கலப்படம் வந்து தன்னுடைய கார்ல விழுந்துருச்சு அப்படின்னும், நல்ல வேலை எனக்கு எதுவும் ஆகல, நான் கார்ல பயணிச்சுட்டு வந்துட்டு இருந்ததுனால என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஆனா என்னுடைய காருக்கு மிகப்பெரிய செலவு தான் அந்த சிமெண்ட் கலவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும், என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னாலும் என் காருக்கு மிகப்பெரிய செலவு தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. மிரரா இருக்கட்டும், அந்த கார்ல இருக்கிற ரூஃப் எல்லாமே பயங்கரமா டேமேஜ் ஆகிருக்கும் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிருந்திருக்காங்க. நான் வந்து உயிர் தப்பிச்சிட்டேன், ஆனா பைசைக்கிள்லயோ இல்ல டூ வீலர்ல டிராவல் பண்ற யார் மேலேயாச்சும் அந்த சிமெண்ட் கலவை விழுந்திருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து நேர்ந்திருக்கும், அவங்களோட உயிரே போயிருந்திருக்கும். தேங்க் காட் அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷனுமே நடக்கல. ஆனா மெட்ரோ பணிகள் எல்லாமே போய்கிட்டு இருக்கிற நிலையில என்னோட காருக்கு ஏற்பட்ட டேமேஜ்க்கு யார் பொறுப்பு? இந்த மெட்ரோ கான்ட்ராக்ட் எடுத்தவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றத பத்தி எந்த ஒரு அவேர்னஸும் அந்த இடத்துல அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே இல்லை அப்படின்னும், அன்எக்ஸ்பெக்டடா தான் இது எல்லாமே தனக்குமே நடந்துருச்சு அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிருந்திருக்காங்க. தனக்கு ஏற்பட்ட இந்த ஒரு ஹியூஜ் ஃபினான்ஷியல் லாஸ் யார் எனக்காக பே பண்ண போறா அப்படின்னு தெரியல, ஆனா ஸ்ட்ரிக்ட்லி இதுக்காக நான் ஆக்ஷன் எடுக்க போறேன் அப்படின்னும், நீங்க யாருமே இதை லட்சியமா விடாதீங்க அப்படின்னும், மெட்ரோ பணிகள் நடந்துட்டு இருக்கிற ஏரியால யாரெல்லாம் பயணிச்சுட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு போஸ்ட் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு, எப்போதுமே இந்த மாதிரி ஏரியால நீங்க பயணிக்கும் போது நிறையவே ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றதுமே ஆக்ட்ரஸ் சைத்ரா ரெட்டி மென்ஷன் பண்ணிருந்திருக்காங்க. நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பீர் இரட்டை இலக்கு. ரைட் அண்ட் லெப்ட் கலக்கும் டபுள் டக்கர், இது குழந்தைகளுக்கான சம்மர் ஸ்பெஷல் திரைப்படம். ஏப்ரல் 5 முதல் உங்க லபியமான திரையரங்குகளில்.